بسم الله الرحمن الرحيم. ஒரு காலத்தில் தாயை தண்ணி குடம் தூக்க விடாமல் தூக்கிய பெரியவர்கள் உண்டல்லவா? ஒரு மூட்டை முடிச்சுகளை அரிசியை கோதுமையை தூக்கி கொண்டு வரக்கூடிய தந்தையை விடாமல் தூக்கி கொண்டு வந்த மகன்கள் உண்டல்லவா? சொகுசு வாழ்க்கையில் குடும்பத்தினருக்கு கூட வேலை செய்யாத பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இளமையில் இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? பொதுவா இந்த பசங்கள்லாம் அப்பப்ப சண்டை போட்டுக்குவாங்க வாலிபர்கள். நம்ம என்ன பண்றோம், ஊர்ல யாராவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு இந்த பசங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறானுக்கு கொஞ்சம் என்னன்னு அவங்கள பஞ்சாயத்து பண்ணுங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு வாங்கப்பா என்ன உங்களுக்குள்ள என்ன தகராறு, வா உட்கார்ந்து பேசு அப்படின்னு பெரியவர் தீர்த்து வைப்பார். அதானே நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வித்தியாசமா ஒண்ணு நடந்தது. பெருசுகள்லாம் சண்டை போட்டுச்சு. வயது 33, பூரா பெரியவங்க சண்டை போட்டது. உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு, அதனால விரிவா வைக்க வேண்டியது இல்ல. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல காபத்துல்லால வைக்கிறது யாருன்னு சண்டை. சண்டை யாருக்கு வந்தது தெரியுமா? கபீலாக்களுடைய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், குலத்தலைவர்கள், கோத்திர தலைவர்கள், ஊர் தலைவர்கள், மஹல்லாக்களின் தலைவர்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆளுக எல்லாம் சண்டை போட்டா அந்த பெரியவர்களுக்கு பஞ்சாயத்து செய்ய ஒரு 33 வயது வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க வா, இனிமேல் இந்த மாதிரி சண்டை போடுற வேலையெல்லாம் வேணாம், எல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியல, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, வா எல்லாருமா சேர்ந்து பொடி, அத்தனை பேரும் சேர்ந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே துணியை விரிச்சு கல்ல தூக்கி வச்சு காபாவுடைய இந்த 4 மூலையில இந்த மூலையில கல்ல வைக்கிறதுக்கு கீழே இருந்து அத்தனை பேர் சேர்ந்து பிடித்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. வரலாற்றாசிரியர் ஹெட்டி ஜெர்மன்கார், மாற்று மதத்தை சார்ந்தவர், அவர் எழுதுறாரு, நபிப்பட்டம் வருவதற்கு முன்னாலேயே அந்த கல்லை தூக்கி வைத்த அந்த நிகழ்ச்சியிலேயே நபிகள் நாயகம் தான் யார் என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்தி விட்டார். அவருடைய போக்கு வருங்காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இனி நபித்துவம் வருகிற போது அவர் எப்படி நடந்து கொள்ளுவார் என்பதை தன் இளமையிலேயே நிரூபித்து விட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான செய்தி அல்ல, இருக்கிற பெரியவங்களை எல்லாம் சேர்த்து ஒண்ணுபடுத்தி கொண்டு வந்து வச்சது. இன்னைக்கு வாலிபர்களை வருத்தத்தோடு பார்க்கிறேன். நல்லா இருக்கிற ஊரை பூரா ரெண்டாக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் வாலிபர்கள் தான் பண்றான். இன்னைக்கு பெரியவங்களுக்குள்ள உள்ள சண்டை இல்லை, அது சின்ன சின்ன சண்டை வரும், அப்பப்ப சரியாயிரும் கருத்து வேறுபாடு. ஊரு ரெண்டா போகுது, ஊரு ரெண்டாகுது, பள்ளி ரெண்டாகுது, ஜமாத்து ரெண்டாகுது, கபிரிஸ்தான் ரெண்டாகுது, ஐக்கிய ஜமாத்துன்னு எல்லாம் சேர்ந்து ஒன்னு ஆரம்பிச்சு அது அஞ்சா போச்சு. என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இளைஞர்கள். ஊர் பெரியவர்கள் அடித்து கொண்ட போது ஒன்றுபடுத்திய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இளமையை இன்னைக்கு ஊரை பிரிச்சு பாக்குற இளைஞர்கள் யோசிக்க வேணாமா? என்னமோ கொள்கை கத்திரிக்கான்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஜமாத்தை பிரிக்கலாமா? ஒன்றுபட்ட குடும்பத்தை பிரிக்கலாமா? எத்தனை பேர் மனைவியை சில ஊர்ல தலா கூட்டு இருக்கான், ஏன்டா தலா கூடுற, இல்ல அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தியா ஓதுறாங்க, ஏன்டா பாத்தியா ஓதுனா தலா கூடணுமா? உலகத்துல தலாக்குக்கு இவ்வளவு மட்டமான ஒரு காரணம் சொன்னது இவனுக்கு மட்டும்தான், எவ்வளவு தூரம் மோசம். முதல்ல எல்லாம் நம்ம ஊர்ல எங்கேயாவது பயானுக்கோ அங்கேயோ இங்கேயோ எங்கேயாவது பிரயாணத்துல நம்ம யாராவது போய் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்போம், தொழுகிறதுக்கு இடம் பள்ளியாசல் இருக்காது. இப்ப என்ன பண்ணுவோம்னா பள்ளியாசல்ல நின்றுட்டு விசாரிப்போம், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு விசாரிப்போம், யாரையாவது கூப்பிட்டு ஒரு முஸ்லீமையோ ஏன் இந்துவையோ கூப்பிட்டு கேளுங்க, இங்க பள்ளியாசல் எங்க இருக்கு? அவன் சொல்லுவான், அந்த இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அங்க மசூதி இருக்கு, போங்க போய் தொழுதுங்க, அம்மா போய் தொழுதுருவோம். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன தெரியுமா, இப்ப ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு அவனையாவது கூப்பிட்டு இங்க மசூதி எங்க இருக்கு, நான் தமிழ்நாட்டில் சொல்றேன், மசூதி எங்க இருக்கு? அவன் கேக்குறான், பள்ளிவாசலா? ஆமா. உனக்கு எந்த மாதிரி பள்ளியாசி வேணும்? உனக்கு எந்த மாதிரி பள்ளியாசி வேணும்? இல்லப்பா தொழுகிற மசூதி. அதான்யா இங்க ரெண்டு விதமா இருக்கு, நீ ஆட்டுற ஆளா ஆட்டாத ஆளா, நீ தொப்பி போடுவியா போட மாட்டியா? நீ போடுற ஆளா இருந்தா இப்படி போ, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் ஒரு பெரிய மசூதி இருக்கும் அங்க தொழுதுக்கோ, அந்த லிஸ்ட் இல்லைன்னா இப்படி போய் அங்க போய் அங்க மாடியில ஒரு வீட்டுல தொழுகிறாங்க சில பேர் எல்லாம் சேர்ந்துட்டு, பூரா வாலிப பையனா இருக்கிறான், அங்க வேணா போய் தொழுதுக்கோ, நீ எந்த லிஸ்ட்னு சொல்லு. இப்போ ஒரு நேரத்துல இப்படி காட்டின இடம் இன்னைக்கு இப்படியும் இப்படியும் காட்டுற மாதிரி ஆகி போச்சு இல்லையா?
கபரிஸ்தான் ரெண்டா போச்சு, ஜமாத் ரெண்டா போச்சு, ஊடு ரெண்டா போச்சு. வீட்டுல இருக்கிற வயதானவங்களை மதிக்க மாட்டாங்கிறான். காரணம் அவங்களாம் அறியாமைங்கிறான். ஏன்டா ஒரு 800-900 வருஷம் ஆண்டு காலமா ஒரு அறியாமையில் இருப்பாங்க. நேற்றைக்கு வந்த எனக்கு அறிவு இருக்கிறது. 500 வருஷமாக வாழ்ந்தவர்கள் முட்டாள்கள்னா நீ மனநிலை சரியில்லாதவன்ல அர்த்தம். ஒரு 4 பேரை சொல்லு, அந்த 4 பேர் முட்டாள்னா ஏத்துக்கலாம், 40 பேர் சொன்னா கூட ஏத்துக்கலாம். நீ 500 வருஷம் பரம்பரையாக வாழ்ந்தவர்களை முட்டாள்கள் அப்படின்னு சொன்னா உன்னுடைய அறிவைத்தானே சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி, ஊரை ஒன்றுபடுத்த நாயகத்தின் இளமை பயன்பட்டது, ஊரை பிரிப்பதற்கு இன்னைக்கு உங்களுடைய இளமை பயன்படுகிறது. வாலிபம், வாலிபம் சூடான ரத்தம், கல்லை திண்டாலும் செரிக்கும் வாங்க, ஓடுற பாம்பை மிதிப்பாம்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. பாம்பையெல்லாம் மிதிக்கலாம், ஊரோட ஒற்றுமையை மிதிக்க கூடாது. ஊர் ஜமாத்தை வந்து கேவலப்படுத்த கூடாது. இன்றைக்கு வாலிபர்கள் மூலம் துண்டாடப்பட்ட தமிழகத்தினுடைய ஏராளமான செய்திகள் உண்டு. அண்ணலாரின் இளமையை போல் ஒன்றுபடுத்த முடியலையே.